வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ பார்க்குற யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லாஸ்ட் வீடியோவில் யூஎஃப்ஐனா என்ன, பயோஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. நீங்கள் என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பற்றி பார்க்குறோன்னாலும் சொல்லுங்கள், பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பயோஸ் இல்லை யூஎஃப்ஐனா என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது இப்போ நம்ம சிபியூவோட சுவிட்சையோ ஆன் பண்ணும்போதோ இல்லை லேப்டாப்போட பவர் பட்டனை நம்ம ஆன் பண்ணும்போது, மதர் போர்டில் கனெக்டாக இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அதை அப் பண்ணுறதும், அப்புறம் வந்துட்டு அதோடய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பூட்லோடரை ரன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓஎஸ் வந்துட்டு லோட் ஆகுங்க. இதில் ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் சரியாக ஒர்க் ஆகலைனாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் சிஸ்டமில் இருந்து ஒரு பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூன்றதை பொறுத்து பீப் சவுண்ட் வருங்க. இதே ரேம் இஷ்யூ அதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 டைம் வந்துட்டு பீப் சவுண்ட் வருங்க. அதை வச்சு நம்ம வந்துட்டு ரேம் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் எரர் கோடும் வந்துட்டு ப்ளூ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுங்க. அந்த எரர் கோடை வச்சு நம்ம வந்துட்டு என்ன வந்துட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாங்க. பயோஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் டெஸ்ட்டில் மதர் போர்டில் இன்ஸ்டால் ஆகிற காம்பனன்ட்ஸ்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா, அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிபியு ரேம் இந்த மாதிரிங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பேசிக் இன்புட் அவுட்புட்டில் என்ன நடக்கும்னா கீபோர்ட், மவுஸ் மானிட்டர், அப்புறம் வந்துட்டு சீரியல் போர்ட்ஸ், விஜிஏ இதெல்லாமே செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூட்டிங்க. இது தாங்க ஒரு முக்கியமான பார்ட் சொல்லிட்டு சொல்லலாங்க. அதாவது பயோஸ் ஓஎஸ்எஃப் பூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கிற ஹார்ட் டிஸ்க், மேபி அது எஸ்எஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஹெச்டிடியாக இருக்கலாங்க. சிஸ்டம் ஓஎஸ் பூட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் எல்லா காம்பனன்ஸையும் முழுசாக உபயோகிக்க முடியுங்க. இப்போ நம்ம இங்கே எம்பிஆர்னா என்னென்ன பார்க்கலாங்க. பயோஸ் சிஸ்டமை பூட் பண்ண வைக்கிற ப்ராசஸில் எம்பிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. எம்பிஆர்னா மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா எம்பிஆர் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகள் இருக்குங்க. பூட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்டாப் கோட், பூட் சிக்னேச்சர், பூட் செக்டார், பூட் லோடர்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குங்க. ஓஎஸை பூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பூட் லோடர் வளராங்க, அதுதாங்க கடைசி ஸ்டெப்பு. பாப்புலரான பூட் லோடர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டிஎல்டிஆர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூட் எம்ஜிஆர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரப் டூங்க. என்டிஎல்டிஆர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் என்டி 2000 எக்ஸ்பிலெலாம் இருக்குங்க. இது பூட் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் விசிட்டா, விண்டோஸ் 7, அப்புறம் 8, அதுக்கப்புறம் 10 இருக்குங்க. கிரிப் டூ பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, அதாவது லினக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் பூட்லோட பார்த்தீங்கன்னா கிரிப் டூங்க. யூஎஃப்ஐ பார்த்தீங்கன்னா பயோஸோட ரீப்ளேஸ்மெண்ட் தாங்க. யூஎஃப்ஐயில் பார்த்தீங்கன்னா ஜிபிடி பார்ட்டிஷன் வந்துட்டு எம்பிஆருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. இப்போ ஏன் யூஎஃப்ஐனா பயோஸ் வந்துட்டு அவுட்டுடுங்க. இந்த யூஎஃப்ஐயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ஃபியூச்சர்னு பார்க்கலாங்க. யூஎஃப் பார்த்தீங்கன்னா பூட் செக்டாரை வந்துட்டு சார்ந்தது இல்லைங்க பயோஸ் மாதிரி. வாங்க நம்ம இப்போ என்னென்ன அட்வான்டேஜ்கள் இருக்குது யூஎஃப்ஐயில் என்ன இருக்குது அப்படின்றது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு பயோஸ்லன்றதை நம்ம பார்க்கலாங்க. யூஎஃப்ஐயோட ஒன் ஆஃப் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஓஎஸ்ஐ பூட் பண்ணிடுங்க, அதாவது ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் லோட் பண்ணுங்கள். இதில் என்னென்னா யூஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற எக்ஸ்டர்னல் ட்ரைவெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிலீட் பண்ணாமல் அது சீக்கிரமாக ஓஎஸ்ஐ நம்மளுக்கு பூட் பண்ணிடுங்க. அதுவும் உங்கள் சிஸ்டமில் எஸ்எஸ்டி இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பூட் ஆகுங்க. நார்மலாக பயோஸோட யூஎஃப்ஐ கம்பேர் பண்ணும்போது ஓஎஸ் சீக்கிரமாகவே பூட் ஆகுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப செக்யூர் பூட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃபர். எப்படி சேஃபர்னு சொல்கிறேன்னா, இப்போ பூட்டடாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல காப்பி ஆகுங்க, ஒன்று கரெக்ட் ஆச்சுனாலும் இன்னொன்று வந்துட்டு இமீடியட்டாக ஒர்க் ஆகுங்க. இது ஜிபிடி பார்த்தீங்கன்னா லார்ஜ் டிஸ்க் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது அப் டு 128 பார்ட்டிஷன் வரைக்கும் ஜிபிடி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் எம்பிஆர் பார்த்தீங்கன்னா அப் டு 4 பார்ட்டிஷன் வரைக்கும் தாங்க சப்போர்ட் பண்ணும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா எம்பிஆர் வந்துட்டு அப் டு 2 TB தாங்க சப்போர்ட் பண்ணும். மோர் தென் 2 TB வந்துட்டு ஜிபிடி சப்போர்ட் பண்ணுங்கள். யூஎஃப்ஐ பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 ப்ரைமரி பார்ட்டிஷன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்பீட் அண்ட் ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க யூஎஃப்ஐயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக டவுட்ஸை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.